பார்த்துருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க ஸ்விஃப்ட் டிசைர் வீடியை. கொஞ்சம் டஸ்டா இருக்கு, இப்ப எடுத்துட்டு வந்தா அந்த தூசில ரொம்ப டஸ்டா இருக்கு. ரெண்டு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு. இது 2013 ரெண்டு ஓனருங்க. இன்சூரன்ஸ் வந்து 6 மாசம் இருக்கு. டீசல் வேரியன்ட் வீடியை 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்டீரியர் இந்தியன் லைட்டா நம்ம பார்த்துட்டு இதோட விலையை பார்க்கலாம் வாங்க. சூப்பரான மைல் கலருங்க. கலர் கார் தான் வந்து அந்த டஸ்டாக இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். பர்ஃபெக்டான 4 ஃப்ரெண்டில் 2 புது டயருங்க. ஃப்ரெண்டில் 2 புது டயரு. அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா டேஷ்போர்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம், ஏசிக்கான பட்டன்ஸ்லாம் பார்க்கல, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு கப் ஹோல்டருடைய டிசைன் இதில் வந்து இதில் வராது. 4 விண்டோவும் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் இதில் வந்துடுதுங்க. 5-speed மேனுவல் கியர். சீட் கோருடைய குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கார். அருமையாக இருக்கு. நம்ம அப்படியே பேக் வியூ பார்ப்போம். இந்த வியூ எப்படின்னு பாருங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். குவாலிட்டியான ஸ்விஃப்ட் டிசைர் 2013 நம்ம சுற்றி பார்த்துருப்போம். காருடைய குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கார் வாங்கினா ரெடி டு யூஸ் தான். நீங்கள் எடுத்து ஓட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதான். சர்வீஸ் கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், சர்வீஸ் பண்ணியாச்சா இல்லை நம்ம பண்ணிக்கலாமான்னு. மற்றபடி ரொம்ப குவாலிட்டியாக இருங்க சார். 2013 ரெண்டு ஓனர், 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கார் வாங்குறதுல ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்று ஆர்வம் இருக்கும், ஒன்று ஆசை இருக்கும். ஆர்வத்தினால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபைனான்ஸில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் எல்லாராலையும் ஒரு சூப்பரான காரை சொந்த காசு கொடுத்து கார் வாங்க முடியும். நான் வந்து எப்போவுமே ஃபைனான்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். பட் ஆனால் ஃபினான்ஸ் வாங்கி அதை கட்டுறதுக்கான சூழல் இருக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் தான் சூப்பரான பெஸ்ட்டு. ஸோ காசை போட்டு அதில் முடக்காமல் அது பாட்டுக்கு ஒன் சைடில் அந்த கார் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஃபினான்ஸை கட்டிக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய ஆசை வந்து கார் வாங்குறதா இருக்கணும். அதனால நீங்கள் போய்ட்டு ஒரு கார் வாங்குறங்கிற பேரில் கடனில் மாட்டிக்கிறக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய ஆசையை ஒரு காரை நல்ல காரை வாங்குறதுக்கு உங்களை எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு குக்கு எஃப்எம்மில் நிறையா புக்ஸ் இருக்குங்க. அந்த ஆடியோ புக்கில் நிறைய புக்ஸுகள் உங்களை நல்லா வழி நடத்துங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேங்க. குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகாட்டுதல் புக்கை ஆடியோ புக்கு தான். நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் நம்ம நிறைய பேர் நிறைய பைக்குகள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படி நார்மலாகவே சில நேரங்களில் ஃப்ரீயாக இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹெட்ஃபோனில் அந்த புக்குகளை நீங்கள் ஆடியோ புக்கு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான கடன் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லா விதமான சௌரியத்தையும் பயன்படுத்தி வாழ்கிறதுக்கு அந்த குக்கு எஃப்எம் நிறையா உதவி செய்துங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக நிறையா பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. நான் இன்றைக்குமே யார் வீடியோலாம் எடுக்க போகிறேன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் கேட்டுக்கிட்டு தான் போவேன். ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டே போவேன். என்னை நிறையா வந்து ட்யூன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ விலை சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா 2013 ரெண்டு ஓனர், 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு 460,000 ரூபாய் விலை கோட் பண்ணுறாங்க. இன்னொரு கார் இருக்குங்க, 2009 ஒன்று இருக்குங்க. 9 சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ நான் பேசியில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்திருக்கும். 1,02,000, 2009 ரெண்டு ஓனர், ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வேரியன்ட்டு. இன்சூரன்ஸ் இல்லை. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3,10,000. இந்த ரெண்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தான், கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைலோ பார்க்க போகிறாங்க. வாங்க சைலோவை பார்த்துருவோம்.